இந்தியாவினுடைய மேக் இன் இண்டியா திட்டம். இந்த மேக் இன் இண்டியா திட்டத்தில் மேக் ஒன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல ஒரு 44 ப்ராஜெக்ட் இருக்குங்க. அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் இதுதான் வேர்ல்டு லெவலில் ஒரு ஹாட்டான டாபிக். எந்த நாடு இதில் முன்னிலைமை வரப்போகிறாங்களோ அந்த நாடு இன்னொரு நாட்டை உளவு பார்க்கலாம், அந்த நாடு அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான கம்யூனிகேஷனை கொடுக்கலாம், அந்த நாடு வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் சிறந்து விளங்கலாம் இப்படின்னு சொல்லி இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட்டு ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. நாம் இன்னும் ஓரிரு மாதங்களில் அதனுடைய புரோட்டோடைப்பை நிறைவு செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். 1000 கோடி ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 90% மேலே நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் அப்படிங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ச்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், யூஏவி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ஒரு அளவுக்கு பறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான். ஸோ இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் எவ்வளோ தூரம் பறக்கும், சேட்டலைட் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த சியூடோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட்டினுடைய தேவை நமக்கு புரிய வரும். பூமியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பூமியினுடைய அடுத்த லேயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், அதனுடைய அடுத்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு மேலே மீசோஸ்பியர்னு ஒன்று இருக்குது, தெர்மோஸ்பியர் இருக்குது, எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எக்ஸோஸ்பியருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே விண்வெளி தான். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் இல்லாட்டி ஸ்ட்ராட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மூணு லேயரில் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் நாம் இந்த சியூடோ சேட்டலைட்டை நிலைநிறுத்த போகிறோம். அப்படின்னா சேட்டலைட் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப உயரமாக இருக்குது. அப்போ அதுக்கும் இந்த சியூடோ சேட்டலைட்டுக்கும் அதுக்கு கீழே பறக்கக்கூடிய விமானங்கள் யூஏவி அப்படிங்கிறதுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால், எஸ் நிறையவே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அதுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு நேரடியாக இந்த கம்யூனிகேஷன் கிடைக்குமா என்று கேட்டால், ஆமாம். அப்போ சேட்டலைட் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது லியோ, மியோ, ஜியோ, எஸ்எஸ்ஓ, ஜிடிஓ அப்படின்னு இருக்குது. லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட், ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட், சன் சிங்கர்னஸ் ஆர்பிட், ஜியோ ஸ்டேஷ்னரி டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் லியோ அப்படிங்கிற இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நம்ம ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்லாம் நிலைநிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கம்யூனிகேஷனுக்கு தேவையான சேட்டலைட் எல்லாமே லியோவில் தான் நிப்பாட்டப்படுது. அதாவது எவ்வளோ உயரம் கம்மியாக இருக்குமோ அந்த உயரத்தில் கொண்டு நிப்பாட்டிடுறாங்க. பூமியிலேருந்து ஒரு 160 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1600 கிலோமீட்டர் அந்த உயரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லியோ அப்படிங்கிறோம். அந்த இடத்துல தான் அந்த லியோ சேட்டலைட் அப்படிங்கிறத நிப்பாட்டுறோம். அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது மீடியம் எர்த் ஆர்பிட் தான். ஒரு 10,000-20,000 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் நிலைநிறுத்தப்படுவது எல்லாமே மியோ, மீடியம் எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம். 36,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை ரொம்ப சுலபமாக மாற்றுவதற்காக இல்லாட்டி இன்னொரு நாட்டை வேவு பார்ப்பதற்காக நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஒரு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் மாதிரியான ஒரு சேட்டலைட் இல்லாட்டி ஒரு வண்டி அப்படி இல்லைனா ஒரு பறக்கும் பட்டம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த வடிவில் வேணாலும் இருக்கு, ஒரு பலூனாக கூட இருக்கலாம். இதை தான் ஹேப்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புது டெக்னாலஜிலாம் படிக்கும்போது நாமும் இதே மாதிரியான புது டெக்னாலஜியை படிக்கணும், நாமும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராலாம் மாறணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பல கனவுகள் பல மாணவர்களுக்கு வரலாம். ஆனால் அந்த மாணவர்கள் டிகிரி எடுத்திருக்கலாம், இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம். இப்போ நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரெல்லாம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். அதற்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன படிக்க வேண்டும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ராஜலட்சுமி எடியோஸ், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 400-க்கும் அதிகமான ரிக்ரூட்மெண்ட் நிறுவனங்களுடன் டைஅப். ஸோ உங்களுக்கு 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் ரெஸ்யூம் பில்டிங்காக இருக்கட்டும், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சிறப்பு கோர்சஸ் அப்படிங்கிறது அவங்க ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, இல்லை அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பைத்தன் டெவலப்மெண்ட்டா, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டா, ஜாவா டெவலப்மெண்ட்டா, இப்படிங்கிற பல கோர்சஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கு. ஆன்லைனாகவும் இருக்கு, ஆஃப்லைனாகவும் இருக்கு. இங்கிலீஷ்லையும் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், தமிழ்லையும் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 40-க்கும் அதிகமான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க உங்களுடைய டீச்சர்ஸாக வருவாங்க. 800-க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இப்போ ராஜலட்சுமி எடிவர்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் லோ காஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருடன், ஒருவேளை நீங்கள் ஃபீ இவ்வளோ தான் எனக்கு கட்ட முடியும், இப்படி இப்படி தான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் கூட ராஜலட்சுமி எடிவர்ஸ் அதுக்கு தயாராக
ஆயிருக்காங்க. ஸோ எல்லாம் கேட்டுக்கோங்க, உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆனது அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், அங்க ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், அதுல இருந்து உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹாப் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது ஒரு மிஸ்ஸிங் லிங்க் பிட்வீன் சேட்டலைட் அண்ட் யூஏவி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரோனுக்கும் சேட்டலைட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை நிரப்புறதுக்காகத்தான் வருகிறது. கிட்டத்தட்ட 65,000 ஃபீட்டுக்கு மேலே தான் இது நிலைநிறுத்தப்படும். அப்போ இது எவ்வளோ நாள் அப்படியே இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஃபியூல் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு ஃபியூல் அப்படிங்கிறதே சோலார் தான். அப்போ சோலார் பேனல் வழியாக சன்லைட்டை அதுக்கு தேவையான எனர்ஜியாக மாற்றி அந்த எனர்ஜியை அங்கே இருக்கக்கூடிய பேட்டரியில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி சேவ் பண்ணி வச்ச அந்த எனர்ஜிலேருந்தான் நைட் டைம் அதை என்ன செய்யுது, இந்த மாதிரி சுற்றி வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் இல்லாட்டி வருடக்கணக்காக என்டியூர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எங்கே இருக்கும், இந்த ஹாப் சிஸ்டத்திடம் இருக்கும். அப்படி என்டியூர் பண்ணும்போது எதிரி நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம நாட்டு கூட தேவையான கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த இன்டர் கனெக்டட் வெப்பன் சிஸ்டம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் இந்த ஹாப் சிஸ்டம் ரொம்ப செம்மையான அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூடவே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நம்ம பூமியில் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டத்திலிருந்து நம்முடைய கமாண்ட் ஸ்டேஷன் வர அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் நம்மளால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லைவாக எந்தெந்த இடத்துல எந்த ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற வீடியோ வர இந்த ஒரு ஹாப் சிஸ்டம் வழியாக நம்முடைய இராணுவ வீரர்களால் பார்க்க முடியும் என்பதும் கூடுதலான சிறப்பு. அப்போ இப்போது இந்த மாதிரியான டெக்னாலஜி இல்லையா அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்குது. ஆனால் அதை விட அட்வான்ஸ்டாக, அதை விட ஈஸியாக, அதை விட ரொம்ப ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இந்தியா உட்பட பல நாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி ஏர்பஸினுடைய ஜிஃபேர் அப்படிங்கிற ஒரு ஹாப்ஸ் அது என்ன செஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 36 தினங்கள் ஃப்ளை பண்ணிச்சு. அந்த 36 தினங்கள் ஃப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் 76,100 உயரத்தில் அது பறந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போ இந்த சிஃபயர் கேட்டகரி சோலார் பவர்டு ஹாப்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோலார் ட்ரோனாக இப்போதும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பே சிஸ்டம்ஸ் BAE சிஸ்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அவங்களுடைய ஹாப் சிஸ்டம் FASA 35 அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணாங்க. ஆனால் இந்த FASA 35 அப்படிங்கிறது ஒரு 66,000 உயரத்தில் தான் அது பறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை விட கூடுதல் காலம் பறப்பதற்கான வல்லமே FASA 32 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரீசார்ஜபிள் பேட்டரிஸ், நிறைய சென்சார்ஸ், அதுவும் கிளவுடு நிறைய இருக்குது. அப்போ எந்த இடத்துல டைரக்ஷனை மாற்றணும், எந்த இடம் வழியாக பார்த்தா இந்த சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது சரியாக நடக்கும் இப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கான நிறைய சென்சார்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹை ஆல்டிடியூடு சியூடோ சேட்டலைட்டில் இப்போதும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவும் அவங்களுடைய ப்ரோட்டோடைப்பை உருவாக்கிட்டாங்க. ப்ரோட்டோடைப் உருவாக்குனது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20-22 தினங்கள் பறந்துருக்கு. 20-22 தினங்கள் பறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது என்ன பெரிய விஷயமானு கேட்டால், இது லோ லைட் கிடைக்கக்கூடிய தினங்களில் பறந்தது. ஸோ இந்த மாதிரியான வின்டர் சீசனில் கூட 20-22 தினங்கள் நம்முடைய ஹாப் சிஸ்டம் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த ஹாப் சிஸ்டத்தினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்காக பயன்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்பர் ட்ரோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் HALE அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் ஆல்டிடியூடு லாங் என்டூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, MALE அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹேலாக இருக்கட்டும் இல்லாட்டி மேலாக இருக்கட்டும், அதனுடைய விலை அப்படிங்கிறது நம்ம 1 மணி நேரத்தில் இப்படி சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம செலவழிக்க வேண்டிய தொகை $3,500 இருக்கும். ஆனால் அதே மாதிரியான சர்வேலன்ஸை நாம் எது வழியாக, இந்த ஹேப் சிஸ்டம் வழியாக செய்கிறதுக்கு மணி நேரத்துக்கு $500 குறைவாகத்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 65,000 உயரம் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஹேப் சிஸ்டத்தால் 500 கிலோமீட்டரை பார்க்க முடியும், 800-1,000 கிலோமீட்டர் அளவுக்கான தரவுகளை அதனால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஹை டெக்னாலஜி எல்லாமே இப்ப வரக்கூடிய ஹாப் சிஸ்டத்துல இருக்க போகுது. இத கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டியூரன்ஸ் MALE UAV அப்படினு சொல்லுவோம், அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அந்த ட்ரோனை 25,000 உயரத்தில் 25 மணி நேரம் பறக்க விட்டு நம்ம 5,000 sorties 5,000 முறை இப்படியே பறக்க விட்டு கிடைக்கக்கூடிய டேட்டாவை இந்த மாதிரியான ஹாப் சிஸ்டத்தை வச்சு 65,000 உயரத்தில் பறக்க விட்டு வெறும் 280 sorties 24 மணி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிட முடியும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை எடுத்துட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஹை கேப்பபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு செம்மையான சிஸ்டம் தான் இந்த ஹாப்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம். இப்போதைக்கு இது உங்களுக்கு புது வரவாக இருக்கலாம், ஆனால் போக போக இந்த ஹாப்ஸை பற்றி நிறைய பேர் பேச போகிறாங்க. நிறைய டெக்னாலஜி இதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாக இருக்கிறது. ஸோ ஓவராலாக ஹாப்ஸ் அப்படிங்கிறது நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு சிறந்த டெக்னாலஜியும் தான்.
நான் முதலே சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக வேண்டும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது, நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.